கற்கண்டு சக்கரை பொங்கலுக்கு கற்கண்டு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். கற்கண்டு அரிசி ஒரு கப்பு, முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், பாசிப்பருப்பு 50 கிராம், ஏலக்காய் 3 தட்டி வச்சுருக்குறேன். இது வந்து கலருக்காக குங்குமப்பூ பால் காய்ச்சின பாலில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். நெய் தேவைக்கிறது போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாங்க செய்யலாம். பாசிப்பருப்பு, ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வைக்கணும். பாசிப்பருப்பு இந்த மாதிரி மேலே வரும்போது இதெல்லாம் எடுத்து கீழே போட்டுடணும். அளவுக்கு ஃபுல்லாக பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரிசி போடணும். வேகட்டும், இப்போ தான் கொதி வருது. சொல்லுங்க. பாசிப்பருப்பு வெந்துடுச்சு, வெந்ததும் அரிசி போடலாம். இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கேன், கழுவி ஊற வச்சுருக்கேன். அரைச்சிட்டு அரிசி போட்டாச்சு, நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் சாதம் நல்லா கொழஞ்சிடுச்சு. இப்போ கற்கண்டை கொட்டி கிண்டலாம். வாங்க கற்கண்டு கொட்டுறோம் பாருங்கள். இப்போ கிண்டணும். இந்த சூடலே கரைஞ்சிடும் ஃபுல்லாக, கற்கண்டு ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா எனக்கு வரும். இப்போ அந்த குங்குமப்பூ ஊற வச்சோம் இல்லைங்களா பாலில், அதை ஊற்றினா கொஞ்சம் கலருக்காக பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த குங்குமப்பூ நல்லா கலர் சாயம் இறங்கி நமக்கு பொங்கல் டேஸ்ட் வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொலைய விட்டாச்சு பாருங்கள். கற்கண்டு போட்டதுக்கும் பல பல கலர்னு இருக்குங்களா. நமக்கு இந்த குங்குமப்பூ பூலேருந்தே அந்த கலர் வந்து நமக்கு கரெக்டான கலர் வந்துடும். கிளறி விட்டுட்டே இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா சக்கரை பொங்கல் அந்த கலருக்கு வந்துடும், குங்குமப்பூ சாயம் இறங்கி. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். நெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கற்கண்டு போட்டதால் சாதம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது, கோவில் பிரசாதம் டேஸ்ட் வரும். நெய் போட்டு கொஞ்சம் வானல்ல முந்திரி நல்லா வறுத்தெடுத்து முந்திரி நல்லா செவரட்டும். முந்திரி நல்லா வந்ததுக்கப்புறம் திராட்சை போடணும். திராட்சை நல்லா இதுவாகட்டும், கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். இப்போ சாதத்தில் முந்திரி திராட்சை போட்டுவோம். நல்லா கிளறி விடலாம். எல்லாருமே சக்கரை பொங்கல் டேஸ்ட், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விடுங்க. நெய் உங்களுக்கு பிடிச்சா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். வாசனைக்காக தான் நெய். நெய் போட்டால் நல்லாயிருக்கும், சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் சேர்த்துருக்கேன், எனக்கு பிடிக்குன்றதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கோம்ல, அது வாசனைக்காக அதை சேர்த்து லாஸ்ட்டாக இறக்கிலாம் போட்டு அவ்வளோதான் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.